ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரண்டீடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை திறன் மேலமாக இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பிரியா, வயது 35 ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் ரிப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நடுத்தரமான நிலையின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2nd மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிகிரியாவது வரக்கூடிய மணமகன் வந்து படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி குறுகிய காலத்துலேருந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மணமகனுக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் குழந்தைங்க இல்லாத வரவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு வந்து ஓரளவு ஒரு 10-15 இருக்கட்டும், 20,000 சம்பளத்துலேயாவது வேலையில் இருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குணமானவராக வேணும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க, வீடு நிலம்னு வசதியெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசு திருப்திக்காக வந்து இந்த ஜாபுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்தீங்கன்னா கவிதா, வயது 35 ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10th வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2nd மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு போயிட்டதுனால இவங்களுக்கு கை குழந்தை இருக்கிறதாவும், ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு வீடு, சொந்த வீடு இவங்களுக்கு இவங்களுடைய மாமியார் வீட்டு சைடுந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கையிருப்பாக ஒரு 2 லட்சம் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இவங்க உடன் வந்து இவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறதுனால அவங்களும் என்னோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கும் ஆதரவு யாரும் இல்லைங்க, இவங்களுக்கும் ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிச்சா வச்சுக்கலாம், இல்லை எங்கள் அப்பா அம்மாவை நானே தனியாக வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னு உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலுமான இலவசமான சேவை. தேங்க்யூ.